வாய் நாத்தம் என்றது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் என்ன கூட, நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்ம வாய் நாத்தம் இல்லாமல் இருக்கிறது நம்ம கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும். இனி ஹஸ்பண்ட் ஆயிடுச்சு, ஒய்ஃப் ஆயிடுச்சு, அவருக்குள்ள பேசும்போதும் வாய் நாத்தம் கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும். இதுக்கு மெயினாகி கேட்டால் ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று, வாயில் நம்ம பற்களுக்கு இடையில இருக்கிற ஃபுட் பார்ட்டிகிள்ஸ், அது பாக்டீரியா நல்லா ஒர்க் செய்கிறது, நாக்குக்கு கீழே இருக்கிற பாக்டீரியாஸ் அதிகரிக்கிறது. அதை விட்டால் வயிற்றில் இருக்கிற ப்ராப்ளம்ஸு, ரொம்ப காரமான சாப்பாடு, ரொம்ப புளிப்பான சாப்பாடு, இதெல்லாம் வயிற்றில் வந்து கேஸ் ஃபார்ம் செய்யும், இல்லை அல்சர் மாதிரி வயிற்றுக்குள்ளே வருது ஃபார்ம் ஆகும். அது கூட வாயில் ஸ்மெல் அடிக்கிறதுக்கு ரீசனாக உண்டு. இந்த மாதிரி வாய் நாத்தம் இருக்கிறவர் எப்போவுமே நல்ல அளவுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு பார்க்கணும். இதுவும் வாய் நாத்தம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. இனி எப்போ நம்ம சாப்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் வாய் முடிஞ்சால் நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு ப்ரஷ் செய்கிறது நல்லது. ஏன்னா பற்களுக்கு இடையில வந்து இருக்கிற பாக்டீரியாஸை நமக்கு அவாய்ட் செய்யலாம், அது வந்து மறுபடியும் நம்ம ஃபுட்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிறது நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இனி வாய் நாத்தம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பெரும் சீரகம் கூட சாப்பிடலாம். சாப்பாடுக்கு பிறகு ஒரு 5-10 எண்ணம் பெரும் சீரகம் வாயிலிட்டு சவைக்கிறதும் நமக்கு இந்த ஸ்மெல்லை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். இனி இதோட ஸ்மெல்லு பிடிக்கலை அப்படின்னாக்க, நமக்கு வேணான்னா ஏலக்காய் இல்லாட்டி கிராம்பு, இதில் எது வேணால் கூட நமக்கு சாப்பாடுக்கு அப்புறம் வாயிலிட்டு சவைக்கலாம். இது கூட வாய் நேரத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கும் வாயில் இருக்கிற பாக்டீரியாஸ் நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் ஆகும். அந்த மாதிரி வாரத்தில் ஒரு 3-4 வாட்டி எலுமிக்காய் சத்து சேர்த்த தண்ணீர் வச்சு வாய் கழுவுறதும் வாய் நாத்தம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பான ஒரு வழி. வாயில் இருக்கிற பாக்டீரியாஸ், தேவையில்லாமல் இருக்கிற பாக்டீரியாஸ் அவாய்ட் செய்கிறதுக்கும் இந்த பாக்டீரியா ரிமூவ் செய்கிறதுக்கும் நமக்கு எலுமிக்காய் சத்து யூஸ் ஆகும். அந்த மாதிரி தேனும் எலுமிக்காய் சத்தும் ஈக்குவலாக எடுத்து மறுநாட்களில் நம்ம வாயில் தேய்க்கிறது ரொம்ப நல்லது. ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்க்கிறது நல்லது. ஏன்னா இதில் இருக்கிற அசிடிக் கண்டென்ட் வாயில் இருக்கிற பாக்டீரியாவோட க்ரோத் அவாய்ட் பண்ணுறதுக்கும் வாய் நாத்தம் நமக்கு இல்லாமல் செய்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் ஆகும். இனி துளசி வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, துளசி மட்டும் போதும் வாயில் இருக்கிற வாய் நாத்தம் அவாய்ட் பண்ணுறதுக்கு. வாய் நாத்தம் தவிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் துளசியில் இருக்குது. இனி வாயில் இருக்கிற பாக்டீரியாஸ் ஆயிடுச்சு, வயிற்றில் இருக்கிற பாக்டீரியாஸ் ஆயிடுச்சு, இனி நம்ம சாப்பாடு இறங்கி போகிற ட்ராக்கில் இருக்கிற பாக்டீரியாஸ் ஆயிடுச்சு, தேவையில்லாமல் இருக்கிற பாக்டீரியாஸ் ஃபுல்லாக அவாய்ட் செஞ்சு வாய் நாத்தம் அவாய்ட் பண்ணுறதுக்கு துளசி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று. இனி துளசி வாயிலிட்டு அப்படியே சவைக்கிறதுக்கு மனசு வரல அப்படின்னாக்க, ஒரு 5-6 இலையை எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அது தணுத்த பிறகு குடிக்கலாம். அதுவும் சேம் ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். டெய்லி அந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் குருமிளகு, கொஞ்சம் ராமச்சம், கொஞ்சம் பெரும் சீரகம், கொஞ்சம் உப்பு, இது மூணும் சேர்த்து வாய் நல்லா கழுவுறதும் வாய் நாத்தம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பான ஒன்று. இதுவும் வாயில் இருக்கிற பாக்டீரியாஸ் அவாய்ட் செய்கிறதுக்கும் வாய் நாத்தம் இல்லாமல் செய்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் உங்கள் வாய் நாத்தம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம். தேங்க்யூ.